ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்காக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் வந்து இப்போது ரஜினி முருகனோட மாலை கட்டுற வீடியோ போயிட்டுருக்குது. அந்த மாலை கட்டுற வீடியோவில் வந்து அவர் யானைக்கால் மாலையை பற்றி சொல்லியிருந்தார். அந்த மாலையை நான் அவர் சொல்ல போய் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, யானைக்கால் மாலைன்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அந்த வீடியோவை பார்த்த எத்தனை பேருங்க? மூன்று நபர்கள் அதை கேட்டிருக்காங்க. ஓ, அந்த காமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க அந்த மாலை கட்டுற வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஏற்கனவே அந்த வீடியோ எடுக்கும்போது அடுத்த நாள் வந்து மறுபடியும் எடுத்துட்டோம். ரஜினி முருகனோட வீடியோ போயிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்து கேட்டிருக்காங்க. அதனால அந்த வீடியோ அவங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரு சுப்பிரமணிய அண்ணனும் ரஜினி முருகனும் யானை கால் மாலை கட்டி காட்டுறதுக்கு வந்திருக்காங்க. திரு சுப்பிரமணிய அண்ணன் 30 ஆண்டுக்கு மேலே மாலை கட்டுற தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த மாலை கட்டுறீங்களே இந்த கோயிலுக்கா? ஆமாம், அச்சன் கோயிலுக்கு, கரிசன் கோயிலுக்கு கட்டிக்கிட்டு. சரி, நீங்கள் கட்டி ரொம்ப நாள் கட்டிகிட்டு இருக்கீங்களா? அப்படி 30 வருஷம் கட்டுறீங்களா? ஓ சரி சரி. யானைக்கால் மாலை கட்டுறதுக்கு முன்னாடி சின்ன மாலை கட்டுறாங்க. யானைக்கால் மாலை கட்டும்போது கை வலி ரொம்ப வந்துடுமா, அதனால் இந்த வேலையை முடிச்சுட்டு அதை ஆரம்பிக்க போகிறாங்க. சரி, இன்னைக்கு எதுக்கு கட்டுறீங்க? இப்போ ஒரு திருவிழா, கோயில்குடை. கோயில்குடையா? சரி, ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டுறீங்களா? நிறைய பூக்கள் வச்சிருக்கீங்க. அது வந்து மல்லிகை பூ. சோப்பா இருக்கிறது என்னது? அரளி பூ. அந்த இது வந்து ரோஸ். ரோஸ் என்ன ரோஸ்? மிராபிள். நல்லா பெரிய பூவாக இருக்குது. ஏன் ஒன்று ஒன்று பெருசாக இருக்குது, பத்தெல்லாம் சின்னதாக இருக்குது? அந்த பூ வரதுன்னா கொஞ்சம் உரம் கூடுதலாக இருக்கும். சரி, இந்த பூவில் வந்து இந்த இடத்துல தானே இருக்குது விதை, அதை தானே போடுவாங்க? இதில் வந்து விதை வர விதை வராது. கண்ணு ஓ செடி தான் வைப்பாங்க. சீக்கிரமாக அப்படியே கட்டி கீழே கொண்டு வந்துட்டியா? கொஞ்ச நேரத்திலே நீ ஒரு மலையை முடிக்க போகிறீங்க இல்லையா? இதில் வந்து நீங்கள் குஞ்சம் கட்டுறீங்க. முந்தைய வந்து மறி கொழுந்துன்ட்டு இலை மட்டும் இருக்கும், அதெல்லாம் இப்போ பார்க்க முடியல. வாங்கலாமா? நான் அவ்வளோ பார்க்க தாழம்பூ வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன மூணு பேரும் இடத்துல ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க? இது சாமிக்கு போட்டு ஆடக்கூடிய மேடம். சாமிக்கு போட்டு ஆடுறது என்ன? சாமிக்கும் போடுவாங்க, கழுத்துகளுக்கும் போட்டு ஆடக்கூடிய. ஓ சரி சரி. அந்த ஆனக்கால் மாலை செய்ய போறாங்க. ஆமா, பெரிய மாலை செய்ய போறா சொன்னாங்க. இந்த இலையில தான் செய்வாங்க. ஓ சரி சரி. இது தான் அந்த இலை. இது வந்து எதில இருந்து எடுக்குறாங்க மீரா? இது வந்து இந்த ஈக்கல் மாதிரி வரும். ஆஹா, இது வாழை இலை மாதிரி தான். ஏனக்கால் மாலை கட்டுறதுக்கு சணல் வச்சு அப்பதான் அந்த பாரம் தாங்கும். ஒரு ஆள் கட்டணுமா, ரெண்டு ஆள் சேர்ந்தா கட்டணுமா? ரெண்டு ஆள் கட்டணும். சரி, நீ கேட்டுங்க, நாங்க பாக்குறோம். பூ கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து என்ன என்ன விதமான மாலை கட்டுறீங்க? இது ஆனக்கால் மாலை. ஆனக்கால் மாலை ரொம்ப பெருசாக இருக்குமோ? சுமாராக எத்தனை கிலோ இருக்கும்? சுமாராக ஒரு மாலைக்கு வந்து 12 கிலோ 13 கிலோ. அப்போ நம்ம கட்டுறதுக்கே கஷ்டமாக, தூக்கி வச்சு கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல? இதெல்லாம் லாஸ்ட்டு கட்டணும். அந்த மாலை லாஸ்ட் வேணால் கை இதாக இருக்கும். இப்போ அடுத்த மாலை போட முடியாது. ஓ, கை ஓஞ்சி போயிடும்ண்ணா. வழி கொடுத்துருங்க. ஓ, நீங்களாக அதுக்கு தான் ஆரம்பிக்கிறீங்களா? ரெண்டு பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரினா பொதுவ மாலையே நடுவில் குஞ்சா வர்றதுனால ரெண்டு பகுதியாக தானே வருது? அது வேற வரும். அது வேற வந்து எப்படின்னா வாசலில் கல்யாணத்துக்கு தொங்க போடக்கூடியது. ஓ சரி. திருவிழா இந்த பூ வந்து வித்தியாசமாக இருக்கு. என்ன பூவு? கோழி. கோழி பூ. கோழி பூனா இது வந்து கனாமர கலர். கலர் கிடைக்காது மற்ற நாளில். இந்த கலர் கிடைக்காதுன்னா அந்த அடுக்கடுக்காக இருக்குது என்ன இதழ் வந்து. ரொம்ப சீக்கிரமாக கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த இந்த அளவு தான் மொத்தம் இருக்குமா? இதோட நம்ம பெருசாக மேலே போன கனவரம். கனவரம்னா இது மாலையில் உள்ள கீழே உள்ள அடிப்பாகம். இது வந்து நாரோட சணலையும் சேர்த்து வச்சுருக்கீங்க. இந்த பூவே கொஞ்சம் கனமாக இருக்கும். இது 2 கிலோ இருக்குமா? இது அதுக்கு தக்க அமௌண்ட் இருக்கும்ல. அப்போ இந்த பூ மற்ற பூ மாதிரி இருக்குமா, விலை கூட இருக்குமா? எல்லாமே நார்மல். இது வந்து மாலை கட்டுறதுக்கு மட்டும்தான், மற்ற தலைக்கு வைக்கிறதுக்கு அதெல்லாம் வைக்க முடியாது. கீழே கொஞ்சம் சின்னதாக இருக்கு, மேலே வர வர பெருசாக தெரியுது மாதிரி. ஒரு ஆள் உயரத்துக்கு வருமோ? 6 அடி. 6 அடியா? ஏன்னா கால் மாலை வந்து ரெண்டு பேரும் ஒவ்வொரு பகுதியாக செய்கிறாங்க. அந்த ரெண்டு பகுதி மாலையும் சேர்க்கும்போது 20 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு அந்த அண்ணன் சொன்னாங்க. இந்த மாலை ரொம்ப கனமாக இருக்கிறதுனால
அவங்க கடைசியாக தான் கெட்டுவாங்களாம். இன்றைக்கி நம்ம ஸ்டைலுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டுறாங்க. ஏன்னா இந்த மாலை கெட்டி முடிக்கக்குள்ள அவங்க கை தோள்பட்டை எல்லாம் ரொம்ப வலி வந்துடும் அந்த பாரத்தினால அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஏனக்கால் மாலை கெட்டிட்டு வரும்போது வெளியே அந்த காம்பு எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெட்டி எடுத்துடுறாங்க. இன்ப வந்து கெட்டுறதுக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்க. லேட் ஆகும் ஏன்னா பாரம் ஏற ஏற லேட் இது. இந்த பூ வந்து 2 அடி. ஓ சரி, 2 அடி முடிச்சு அதுக்கு மேலே கேந்தி வைப்போம். சரி சரியா, கேந்தி வச்சு முடிச்சோன்னா ஏழை. ஆனால் இந்த பூ மாலை வந்து சீக்கிரத்தில் வாடாதுன்னு சொல்லுங்கள். இந்த பூ இது வாடாது. இந்த இந்த பூ எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? இது 1 வாரம் தான் பிடிக்கும். 1 வாரம் தாக்கு. இது வந்து 20 நாள் கிடக்கும். இந்த கேந்தி பூ 1 வாரம். ஓ சரி சரி. தண்ணி படாமல் இருக்கும். தண்ணி படாமல் இருக்கணும். இல்லை நீங்கள் கெட்டியிருக்கேன் சரி, இவங்க கெட்டியிருக்கேன் சரி, நல்லா கெட்டியாக இடவிலே இல்லாமல் நல்லா இருக்குது. இந்த பூவை பார்க்குறதுக்கே பஞ்சு மாதிரி இருக்குது, பொசு பொசுன்ட்டு. ஓ இதுக்கப்புறம் இந்த பூவா? கேந்தி பூவு நல்லா அப்படியே உருட்டி விட்டுறீங்க, ஒரே மாதிரி அப்படியே வந்துடுது. ஆமாம், அதனால குருநாதர் செய்யும் போது நம்ம பக்குவமாக பார்த்து செய்யணும். இல்லாட்டி ரொம்ப குறை கண்டுபிடிப்பாங்க யாராக இருந்தாலும். அதனால குருநாதர் முன்னாடி ஆமாம், அவங்களுக்கு ரொம்ப வருஷம் அனுபவம் இருக்குதுல்ல. 30 வருஷம் போது நம்ம அவங்க வயசு தானே. இந்த சமயம் மீலானுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும், அவர் தான் நான் உங்களையெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சது. கனமாயிருது. ஒரு கைட்டு தோள்பட்டெல்லாம் வலி வந்துடும் சொல்லுங்கள். வலி வந்துடும். ஆமாம், ஒன்றா நீங்கள் இவ்வளோ பாரமாக இருக்க, இன்னும் கொஞ்சம் நீட்டமாக இருந்தால் தரையில் படும் போலக்கா. மைனி நீங்களும் கற்றுக்குங்க பூ கெட்டுறத. கெட்டி குடிப்பீங்களா? அந்த மாலை கட்டும்போது இடையில வந்து இலைய அழகா மடிச்சு வச்சு கட்டுறாங்க. ஓ, பூ மாதிரியே மடக்கிட்டு வைக்கிறீங்க. ஆமாம், அழகா அந்த இலைய கொஞ்சம் கொஞ்சமா மடக்கி 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 அப்படியே சுத்துறீங்க. அதே சைஸுக்கு அப்படியே ஆகணும். கரெக்டா இடவேளை இல்லாம செய்றீங்க. ஒரே அளவுக்கு வரணும் இதே துண்டை போடாதா இருந்தால் சாதாரண ரேக்கு போடலாம். ஒரே மலையா? இது ஜாயின் பண்ணது கிடையாது, தனித்தனியாக தான் கிடையாது. அப்போ ரெண்டு மலையா? ஒவ்வொரு சைடு தொங்குற மாதிரி ஒரு செட்டு. ஓ சரி சரி. இந்த இப்போ வாசலுக்கு ஆமாம் ரெண்டு பக்கம் போடுற மாதிரி போடுறாங்களா? ஆமாம் ஆமாம், அது மாதிரி இது ஒரு செட்டு. ஓ சரி. பூ கூட வச்சு கட்டிடலாம். உங்களுக்கு இலை வச்சு கட்டுறது அவ்வளோ கஷ்டமாக தெரியுது. அது அழகாக மடித்து கரெக்டாக வச்சு நீங்கள் செய்ய வேண்டியிருக்குது. இந்த ரெண்டு விரலும் வலிக்கும், கை ஃபுல்லாக வலிக்கும். ஓ, அப்படி வேற பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் நீங்க கெட்டுறத பார்க்கும்போது தான் தெரியுது அந்த தோள்பட்ட உடம்பு வலியெல்லாம் எவ்வளோ இருக்கும், அவ்வளோ பாரத்தை தூக்கி செய்கிறீங்க அதெல்லாம் தெரியுது. அதுக்கெல்லாம் பூவை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிட்டேன். நாங்களும் இவ்வளோ நேரம் காத்திருந்து வீடியோ எடுக்கிறதுக்கே நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பூவு தட்டுப்பாடு. ஆ அதான் தட்டுப்பாடு. எங்கே தான் சரி அலைஞ்ச பிறகு தான் போடணும் அப்படின்னு சொல்லி தான். சரி, இது வரைக்கும் கூட பரவாயில்ல, இனிமேல் கெட்டேன்னா தான் உங்களுக்கு கை ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கு அவங்கள அதுக்கு மேலே பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் தூக்கி 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 நீங்கள் செய்கிறதுக்குள்ள பார்க்குறதுக்கு எங்களுக்கே கை வலி வந்துடும் போல இருக்குது. அது அப்படிதான், அது திருவோம். கையை திருப்பி வைக்கணும். ஆமாம், அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு மாலை. அது இந்த விரல் தான் திருக்கணும். ஆ கை கூட தெரியும் புள்ளது. ஆமாம், நல்லா பந்து மாதிரி நல்லா அடர்த்தியாக இருக்குது. நீங்கள் கட்டுறது ரெண்டு பேருமே ஒரு நேரத்துக்கு ரெண்டு பூ எடுத்து வைக்கிறீங்க. ஒன்று வைக்கலாம், ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கணும். திருப்பியில் இந்த ஏனக்கால் மாலை கெட்டுறதுல வந்து ஒரு பகுதிக்கு வந்து 3 இடத்துல அந்த இலை கெட்டுறது வருமா, அதனால் அவங்க கெட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 4 அடி ஏனக்கால் மாலையை கெட்டி வச்சுட்டாங்க அண்ணன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே உடம்பு வலி உள்ள வேலை இது. பார்க்க மாலை கெட்டுறாங்கன்னு ரொம்ப இருக்காது. ஆ அதான் பார்க்கும் போது உன்னிப்பாக இந்த மாதிரி நான் கவனிக்கிட்டே எனக்கும் தெரிஞ்சிருக்காது.
ஆமாம், பூ தானே ஒரு எளிமையான ஒரு வேலை அப்படிதான் நினச்சிக்கோங்க. அதுவும் நின்றுட்டு தான் செய்யணும், உட்கார முடியாது. என்ன நின்றுட்டு செய்கிற வேலை, காலும் ஓஞ்சி போவோம். ஆமாம், எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு நிற்கிறீங்க? நானும் நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறேன். 1 hour ஆகும். ஆமாம், கூட இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் செய்கிறது நானும் அவ்வளோ நேரம் காத்திருக்கிறேன்ல, நீங்கள் செய்கிறத பார்க்கும்போது ரெண்டு பேருமே. கலர் நல்லா இருக்கு, பச்சை மஞ்சள் சிகப்பு நல்லா இருக்கு கலரு. ஓ, அப்படி ஜாயின் பண்ணிக்கிறதுனா? ஓ சரி சரி, இப்போ வீடியோ எடுக்கிறதுனால தான் இவ்வளோ பெருசாக கட்டி கொடுக்குறீங்க, பரவாயில்ல. ஓ சரி, எனக்கு மாலை இதுக்கு 2000 அடக்கம், பொருள் மட்டும் 2000 போவோம். 2000 சரி, மக்கள்லாம் பார்ப்பாங்கல்ல, உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போமே. இந்த மாலை வந்து இங்கே கட்டுறது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஓ சரி சரி, ஓ சரி, அதான் சின்னதாக இருக்கு. ஆ சில பேர் வந்து செய்ய மாட்டாங்கல்ல, நீங்க வந்து செஞ்சீங்க பாருங்க. இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி வந்து செய்யும் போது அதே ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்தி. இல்ல உண்மையிலே உள்ள உங்க கஷ்டத்தை தான் சொல்றதா, இது வந்து நம்ம வந்து பொய் சொல்லல. சில பேர் மாலையில் கொஞ்சம் தலைக்கு பூ வாங்கினா கூட அவ்வளவு கசடுவோம், ஏன் இவ்வளவு குறைச்சி கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க அப்படின்ட்டு. இப்ப பார்க்கும்போது தெரியுது, எதுவா இருந்தாலும் அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி அதை அவ்வளவு நேரம் செஞ்சு நமக்கு விற்கிறாங்க அப்படின்ட்டு. அதுல எவ்வளவு பூ அவங்களுக்கும் வேஸ்டா போவோம் வாங்காம கடைசி நேரத்துல. இது அந்த கொஞ்சம் தொங்குமா அந்த இதுக்கா? ஓ, நீங்கள் முடிக்க போகிறீங்களா? சுத்துக்கு ஒரு ஒரு இது வரோன்னா இந்த சிகப்பு பூ வந்து பார்க்கறது. ஆ, அந்த வட்டமாக உள்ள பூ வந்து இதில் எடுத்து வச்சிட்டிங்க. ஆமாம். மாலைலாம் கட்டுறா இருந்தால் சுத்தமாக வந்து கட்டணும்னா? அப்போ அசைவம்லாம் சாப்பிடக்கூடாதா? எப்படி பொறுப்பு இது வந்து நம்ம அண்ணாட வேலை செய்யும் போது அதுக்கு முடியாதுதான். அதை கட்டி முடிச்சிட்டீங்க, எப்படி 2 kg இருக்காது? இந்த மாதிரி சில இடத்துல மாலையில பாத்துருக்கேன், இப்பதான் தெரியுது இந்த மாதிரி தான் கெட்டி ஜாயின் பண்ணியே வைப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களும் தூக்கிட்டு செய்ய முடியாத உயரம் வேற அது. இன்னொரு ஏனக்கால் மலையை ரஜினி முருகன் கட்டின பிறகு பார்ப்போம். அவ்வளோ நீட்டம், உயரமாக இருக்குது. இதை ஒரே இதாக வச்சு கட்ட முடியாது அவ்வளோ நீட்டுக்கு. ஆமாம், அழகாக இருக்கு. ஆல்ரெடி சரி சரி, நல்லா இருக்கு. இன்னொரு மாலையும் தயாராகிட்டு வச்சுருங்க. இந்த ஏனக்கால் மாலை வந்து கீழ் பக்கம் சின்னதாக இருக்குது, போக போக நல்லா பெருசாக இருக்குது. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க சொன்னீங்க? இது வந்து சப்பரத்துக்கு, கல்யாண வீடு. சரி, கல்யாண வீட்டு முன்னால் மோப்பில் தூக்குவாங்க. ஆமாம் ஆமாம், கோயிலில் வாசலில் போடுவாங்க சப்பரம். சரி, அதில் போடுவாங்க. எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இன்னும் நிறைய நீங்கள் மாலை கட்ட வேண்டிய வேலை இருக்கா? ஓ சரி சரி, என்ன வடகாசி காவலுக்கு இருக்கீங்களா? பெரிய மாலையெல்லாம் மூடி வச்சுட்டாங்க. இது என்ன மாலை இப்போ கட்டுறது? முத்தாரம். முத்தாரம், ஓ சுத்துக்குமே வரும் என்ன அந்த பூ வந்து? நல்லா கட்டி அடர்த்தியா அடர்த்தியா. இதுவும் மாலையாக தான் கட்டுறீங்க என்ன? மல்லிகைப்பூ இதுவும் ஒரே விலையா, இது வேறு விலையா? கூடுமா குறையுமா? சொல்ல முடியாது, ரெண்டு வித்தியாசம் ஒரே போல தான் வரும். இது 300 அன்றைக்கி அது மல்லிகைப்பூ 500 ஒரு கிலோண்ணா. நல்லா சுத்துக்குமே நல்லா இருக்கு. ஓ, இதான் முத்து முத்தா முத்தாரம் முத்தாரம் முத்துலையா? ஆமாம் ஆமாம். இந்த மாலை தான் சாமி கழுத்துக்குள்ளே போகும், மற்ற மாலையெல்லாம் வெளியில் கழட்டி போட்டுருவாங்க. சரி, இதை கழட்ட மாட்டாங்க.
இது வெறும் மல்லிகைப்பூ மட்டும் தான் வச்சிருப்பீங்களா, இடையில வேற கலர் கலர் பூ வைக்கலாம். ஆனால் இது இப்போ பிளைனாக போடுது. ஓ சரி, டிஸ் வச்சு போடணும். ஆஹா, நடுவில் வந்து இந்த குஞ்சம் எதுவும் வைப்பீங்களோ? ஆமாம், இது வைக்கணும். கலர் வச்சோம்னா கல்யாணம் இல்லைண்ணா? கலர் இல்லாமல் இருந்தால் கோயிலுக்கு பயன்படுத்துறது. முத்தாரம் மாலைண்ணா இது வந்து? முத்தாரம் காலிலேருந்து இவ்வளோ லேட்டாக வரைக்கும் கட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி ராத்திரி 10,000 சொன்னீங்கண்ணா? இது வரைக்கும் நம்ம ஸ்டைலில் பொறுமையாக திரு சுப்பிரமணிய அண்ணனும் ரஜினி முருகனும் மாலை கட்டி காட்டினதற்கு நன்றி. இவங்க மாலை கட்டுறதை நான் நின்று பார்த்ததுனால தான் இவங்களோட கஷ்டத்தை எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்திருந்ததற்கு நன்றி.